எல்லாருக்கும் வணக்கம். ஒலிம்பிக்ஸ் கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக்ஸ் கேமு. குறிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ட்ட அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, அதாவது ஒலிம்பிக்ஸில் தான் வின் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்டு. அதை செஞ்சால் தான் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிற வாழ்கிறதுக்கான அர்த்தமே அவங்களுக்கு அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க ஒலிம்பிக்ஸ் கேமில் வின் பண்ணுறது அப்படின்றது அவங்களோட உயிருக்கு மேலே வந்து போற்றக்கூடிய அந்த கேம் வந்து ஒலிம்பிக்ஸ் கேமில் எப்படியாவது ஒரு மெடலை வின் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸில் நம்ம வின் பண்ணுற கிட்டத்தட்ட நம்ம போயிட்டோம். ஆனால் அந்த வின் பண்ணுற நேரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த மெடல் கிடைக்காம போச்சுன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக ஏற்படும், அது மாதிரி ஒரு நடந்திருக்கா? அதாவது நீங்கள் வந்து ஜெயிக்க போயிட்டீங்க, ஜெயிக்கிற போகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெற்றி வந்து கிடைக்காம தோல்வியாக போயிடுச்சுன்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இது யார் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. அதாவது வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு, அதாவது மாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா கேம், அதாவது 42 கிலோமீட்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து ஓடிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஓடணும் அந்த மாரத்தான் கேமை பொறுத்த வரைக்கும். அந்த 42 கிலோமீட்டர் நீங்கள் ஓடி முடித்தா தான் வந்து அந்த மாரத்தானில் வந்து வின் பண்ண முடியும். இந்தளவுக்கு ப்ரைடு இருக்கக்கூடிய மாரத்தான் கேமு 2004 ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்கில் வந்து நடந்துட்டு இருந்த அந்த மாரத்தானில் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஆண்டர்லி லிம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பங்கேற்கிறாரு. அவர் பங்கேற்றுட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் வந்து ஓடி முடிச்சிட்டாரு. இன்னும் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது, லேப் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து ஓடிட்டுருக்காரு, எங்கேருந்தோ வந்த லீ ஹார்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த வேண்டர்லியை வந்து தடுக்கிறாரு. 35 கிலோமீட்டர் முடிச்சிட்டாரு, ஓடி முடிக்க போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து அந்த ஆளை வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு வந்து ஒரு 25 செகண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஹோல்ட் பண்ணி நிறுத்திடுறாரு. அவர் ஓடக்கூடிய அந்த ரிதமு ஃபியரு எல்லாமே வந்து மனசுக்குள்ளே இதாகி அவர் வந்து அவரோட ஹோப்பை வந்து இழந்துட்டார் அப்படின் தான் சொல்லணும் அந்த அத்லெட்டு. அந்த இருக்கில் அந்த லிம்பா வந்து சின்னடா நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம எப்போ இது தப்பிச்சு இதுலேருந்து ஒரு திருப்பி நம்ம ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, வேறு ஒரு பார்வையாளர் வந்து அவர் வந்து காப்பாற்றுறாரு. அதாவது வந்து வேறு நாட்டை சேர்ந்த ஒரு பார்வையாளர் வந்து அந்த லீ ஹார்மன் அப்படின்னு சொல்லி அந்த பிடிச்சி வச்சு இந்த மனுஷன்ட்ட வந்து அந்த ஆளை வந்து விடுவிக்கிறாரு. விடுவிச்சு வந்து அவர் வந்து ஒரு திருப்பி வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓட ஆரம்பித்து திருப்பி வந்து போயிட்டு, ஆனால் வந்து என்ன பண்ண முடியலன்னா, அவரால் வந்து அந்த கோல்டு மெடலை வந்து அந்த இதில் வந்து வின் பண்ண முடியல. ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஓடிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு ஓடிட்டுருந்தவரால் என்ன பண்ண முடியலன்னா, அந்த கோல்டை வின் பண்ண முடியல. பின்னாடி வந்த இத்தாலி அமெரிக்கா ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்க வந்து இவரை ஓவர்டேக் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பித்து அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வின் பண்ணிடுறாங்க. இவர் தேர்டாக தான் அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து வர முடிஞ்சுது. இவர் வந்து ஒரு பிரான்ஸ் மெடல்லாம் வந்து கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் பிரேசில் நாட்டை சேர்ந்த அந்த ஒலிம்பிக் கமிட்டி வந்து முறையிட்டாங்க, இந்த மாதிரி தடுத்து நிறுத்தினால தான் இவரால் ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து முறையிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நிற்காமல் வந்து அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, இவர் ஏன் யார் இவரை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது, லீ ஹார்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து, அதாவது உலகம் அழிய போகுது, அதுக்காக நான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏதோ ஒரு முட்டாதனமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால் ஒலிம்பிக்கில் வந்து ஒரு கோல்டு மெடல் வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தம் கண்டிப்பாக மனசில் இருந்தாலும் அதை வந்து வெளியில் வந்து அவர் காட்டிக்கல. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கில் தான் வந்து அந்த இடத்துல லாஸ்ட் டைம் இருந்தார். 2016 ஒலிம்பிக்ஸில் வந்து அந்த லிம்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து ஏற்றுறாரு. ஏற்றி வந்து அதாவது ஒரு ப்ரைடு அந்த நாட்டில் அந்த ரியோவில் வந்து நடக்குது, பிரேசில் ரியோவில் வந்து நடக்குது. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணவருக்கு வந்து இந்த ப்ரைடை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒலிம்பிக் டார்ச்சை ஏற்றி இந்த பெரிய தீபம் மாரி வச்சுருப்பாங்க, அதை கடைசியாக வந்து அதை ஏற்ற சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை அந்த இதை வந்து இவருக்கு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய கோல்டு மெடல் அடித்தவங்களோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆளுக்கு தான் வந்து கொடுப்பாங்க அந்த ப்ரைடை. ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து அடித்தவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு 25 செகண்டில் வந்து அவர் பின்தங்கினதால அவரால் வின் பண்ண முடியல. நீங்கள் 1984 வந்து நடந்த அந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பிடி உஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாலேயும் வந்து என்ன பண்ணுறதுல ஒரே ஒரு செகண்ட், அதாவது ஒரு செகண்டில் வந்து 100 மில்லி செகண்ட் இருக்கும்ல, அந்த மில்லி செகண்டில் அதில் ஒரு மில்லி செகண்டில் பின்தங்கிட்டாங்க. அதனால் அவங்களால பிரான்ஸ் மெடல் வின் பண்ண முடியல, 4th place வந்து வந்தாங்க. அதனால் ஒரு ஒலிம்பிக்ஸ் அத்லட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு நிமிடமே ரொம்ப முக்கியம். அவங்களால வந்து அந்த ஒரு மில்லி செகண்டால் தோற்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 செகண்ட் வந்து பின்தங்கினதால் அதாவது இவர் ஜெயிக்க வேண்டியது தான் இவர் வந்து எவனோத்தன் வந்து பிடிச்சி வச்சதால் வந்து இவர் வந்து தோத்துட்டார். ஆமாம், அதுலேருந்து ஒருத்தவர் வந்து இவர் காப்பாற்றினார் பாருங்கள், அவர் தான் பெரிய ஆள்னு சொல்லணும். இவரை காப்பாற்றி விட்டு இவர் பிரான்ஸாவது வின் பண்ண வச்சு இவர் அனுப்பினார்ல. அதாவது நீங்கள் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுக்கான ஆபத்து ஒரு இடத்துல வருதுன்னா அதேமாரி உங்களுக்கு பின்னாடியே
வந்து ஒரு நல்லது செய்கிறவங்களும் உங்கள் பின்னாடி வருவாங்க அப்படின்றலாம் மாட்டு கருத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இவருக்கு வந்து நடந்திருக்கு. அதனால் இவரோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறி போனாலும் கடைசியில் ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்குன்னு தேடி வரும்போது அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து ஹோப்பை வந்து இழக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் நம்பிக்கை விடல, எப்படியாவது ஒரே ஒரு மெடலாவது நான் அடிச்சே தீருவோம் பிரேசில் நாட்டுக்காக அடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓடினார். ஓடி வந்து ஒரு மெடலை வந்து வின் பண்ணார். அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க, ஏன்னா கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.